ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சில்லி டோஃபு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவு தண்ணி எடுத்து நம்மளோட டோஃபுவை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க எக்ஸஸான தண்ணியெல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டதுக்கப்புறம் க்யூப்ஸாக வந்துட்டு கட் பண்ணி நம்மளோட டோஃபுவை ஒரு நிமிஷம் அதில் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் ரெடி ஆனவுடனே அதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அதில் எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு நம்மளோட டோஃபு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு டோஃபுவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்டு 2 டேபிள்ஸ்பூன் மைதா வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பும் 1/4 ஸ்பூன் போல் பெப்பரும் வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப திக்கான பேட்டரும் இல்லாமல் தின்னும் இல்லாமல் 2த்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி ஒரு பேட்டர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண க்யூப்ஸை வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு கோட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை இப்படியே வந்துட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தென் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு 1 க்யூப்ஸை ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது, நல்லா கிறிஸ்பியானா போதும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பொடியாக நறுக்கின பூண்டையும் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட பல்ப் இருக்கு இல்லையா, அதை வந்து பொடியாக நறுக்கி நான் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது கூடயே டைஸ் பண்ண ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெஜிடபிள்ஸ் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தென் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அண்ட் 1 ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 3 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான அந்த சாஸ் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிடும். தென் 1 ஸ்பூன் ஒயிட் சுகர் வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களோட சாஸ்க்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண டோஃபுவை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சார்ட் பண்ணணும். நல்லா வந்துட்டு அந்த சாஸ் வந்துட்டு அந்த டோஃபுவோட பெண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் வந்துட்டு இது கூட கார்னிஷிங்க்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக நம்மளோட சில்லி டோஃபு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்டு வந்து ஹை இன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.